வணக்கம் அண்ட் வெல்கம் டு குட்டி தமிழா. இன்னைக்கு நம்ம குட்டி தமிழால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே அழகான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அழகான விஷயம் அப்படின்னா, இயற்கை வந்து நமக்கு பல அழகான அற்புதமான விஷயங்களை வந்து கொடுத்துருக்கு. அதில் ஒரு அழகான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, அழகான கடற்கரைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடற்கரையில் என்ன அழகு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் கேட்குறீங்க. கடற்கரை அப்படின்னாலே ஒரு அழகு தான். அந்த அழகுலையும் இன்னும் பலவிதமான கடற்கரைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம குட்டி தமிழா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம எந்த பீச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜப்பானில் இருக்க டெக்கிடோமியா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க பீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பீச்சை வந்து சாதாரணமாக பார்த்தா இது எல்லா பீச் மாதிரி சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் இந்த பீச்லேருந்து நம்ம ஒரு புடி மண் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தான் இதில் இருக்க அற்புதமான விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். அது என்ன அற்புதமான விஷயம் அப்படின்னா, இந்த மணலோட ஸ்டார் வடிவிலான ஒரு துகள்கள் கலந்துருக்குதாம்மா. அந்த ஸ்டார் வடிவிலான துகள்கள் வந்து பார்மினாட்டேனா அப்படின்ற உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அது ஸ்டார் வடிவில் மண்ணில் கலந்துருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த பீச் வந்து ஒரு தனித்துவமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உயிரினம் உலகத்தில் வேறு எந்த பீச்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதனாலேயே இந்த பீச்சை பார்க்கறதுக்கு நிறைய சுற்றுலாவாசிகள் வந்துட்டு போயிட்டே தான் இருக்காங்களாம். அடுத்ததாக நம்ம எந்த அற்புதமான பீச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி பாம் பிளாஸ்டிங் பீச் அப்படின்ற பீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாம் பிளாஸ்டிங் பீச் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா, மலைகளை வந்து கடல் நீர் வந்து அரிக்க அரிக்க இந்த பாம் பிளாஸ்டிங் பீச் வந்து உருவாக்கப்படுமா. ஆனால் இங்கே இருக்க பாம் பிளாஸ்டிங் பீச் வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. மனிதர்களால் எப்படி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் கேட்குறீங்க. இதுக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பீச்சுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கான். அந்த பேர் என்ன அப்படின்னா, லவ் பீச் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. இந்த பீச் வந்து பார்க்கறதுக்கு ஒரு குகை மாதிரி இருக்கான். குகைக்குள்ள போய் நம்ம தண்ணிக்குள்ள குளிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த பீச்ல குளிச்சா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. இந்த பீச் இருந்த இடத்துல வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி மெக்சிகோ கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல பாம்பு பிளாஸ்டிங் பண்றதுக்கான பிளேஸாக தான் வச்சுருந்தாங்களாம். அந்த மாதிரி பாம்பு பிளாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எதர்ச்சியாக உருவான பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுனால ஒரு சுற்றுலா தலமாகவே மாறிடுச்சா. இந்த பீச்சுக்குள்ளே போகணும்னா ஒரு சின்ன வழியாக தான் இந்த பீச்சுக்குள்ளே போக முடியுமா. ஆனால் உள்ளே போயிட்டா வெளியில் வரத்துக்கே யாருக்குமே மனசு வராதான். அந்த அளவுக்கு அழகாகவும் இருக்குமா. அடுத்ததாக நம்ம எந்த பீச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்சியோ ஸ்டார்ஜென்ட் அப்படின்ற பீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பீச் வந்து சோசாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பீச்சை சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. இந்த பீச்சை சுத்தியும் எம்ரால்டு அப்புறம் கிரைனட் கற்கள் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சை சுற்றி கிரைனட் கற்களும் எம்ரால்ட் கற்களும் மூடி இருக்கிறதுனால இந்த பீச் பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சில் இருக்க மணல்கள் வந்து ரொம்பவே மென்மையானதாக இருக்குமா. அது வந்து எல்லா பீச்சை விட இந்த பீச்சில் இருக்க மணல்கள் வந்து ரொம்பவே மென்மையாக இருக்கிறதுனால இந்த பீச்சை வந்து சுற்றுலாவாசிகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பீச்சை பார்த்தா அப்படியே ஒரு பெயிண்டிங் மாதிரியான தோற்றத்தை கொடுக்குமா. மட்டும் இல்லாம உலகத்திலேயே நிறைய போட்டோஸ் எடுத்த பீச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீச்சை தான் சொல்றாங்க. இந்த பீச்சை பார்க்கறதுக்கும் அதிகப்படியான சுற்றுலாவாசிகள் வந்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. அடுத்ததா த ரெட் சாண்ட் பீச் அப்படின்ற பீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேர்லேயே தெரியும் இந்த பீச்சில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பஹஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்காமா. இந்த பீச்சில் வந்து ரொம்பவே அற்புதமான தாவரங்களும் உயிரினங்களும் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அந்த உயிரினமெல்லாம் எங்கேயும் பார்த்துருக்க முடியாத உயிரினங்களாகவும் தாவரங்கள் ரொம்பவே அழகான தாவரங்களாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இந்த பீச் ஏன் ரெட் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, இந்த பீச்சில் இருக்க மணல்கள் எல்லாமே சிகப்பு நிறத்தில் காட்சி அளிக்குது. இந்த மணல்கள் மட்டும் ஏன் மற்ற பீச் மணல்கள் மாதிரி இல்லாமல் சிகப்பு நிறத்தில் காட்சி அளிக்குது அப்படின்னா, இந்த மணல்களில் வந்து இரும்பு தாதுக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால தான் இது வந்து சிகப்பு கலரில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த சிகப்பு நிறத்தில் இருக்கிறதுனாலேயே இந்த பீச் வந்து ஒரு அட்ராக்டிவாக காட்சி அளிக்குது. அந்த மாதிரி அட்ராக்டிவாக இருக்கிறதுனாலேயே இங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சிகப்பு நிறத்தில் இருக்க பீச்சை யாருக்கு தான் பிடிக்காது? அடுத்ததாக நம்ம எந்த பீச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாதோ பீச் அப்படின்ற பீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பீச்சை மின்னும் கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஏன் இந்த பீச் வந்து மின்னும் கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கடல் நீர்லேருந்து கடலுக்கடியில் நம்ம லைட்டை கொண்டுட்டு போனால் எந்த மாதிரி தெரியுதோ இந்த கடலுக்குள்ளேயும் லைட் தெரியுமா, அதனால தான் இந்த கடற்கரையை வந்து மின்னும் பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடலுக்குள்ளே என்ன லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையாவே ஆச்சரியப்படணும். ஏன்னா இங்கே வந்து தண்ணியை வந்து நம்ம தொட்டாலோ இல்லை போட்டிங் போனாலோ இல்லை கடல் அலைகள் வரும்போது ஒரு வகையான ஒலிகள் வந்து இந்த கடல்லேருந்து தெரிய வருது. அதனாலேயே இந்த பீச்சை வந்து ரொம்பவே எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. அதே டைம் வந்து ஈவினிங் டைம்லேயும் நைட் டைம்லேயும் இந்த பீச்சை பார்க்கணும் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குமா, இதை பார்க்கறதுக்கு ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரியே இருக்குமா. இந்த பீச்சில் வந்து பைட்டோ பிளான்ட் அப்படின்ற உயிரினங்கள் வந்து அதிகமாகவே இருக்குதாமா. இந்த பைட்டோ பிளான்ட் அப்படின்ற உயிரினங்களால் தான் இந்த பீச் வந்து மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, பைட்டோ பிளான்ட் வந்து ஒருத்தர் தங்களை தாக்க வராங்க அப்படின்னு சொன்னால் தன்னோட நிறத்தை வந்து மாற்றிக்குமா. அதனால தான் இந்த பீச்சை வந்து யாராவது தொட்டாலோ இல்லை படகுகள் போனாலோ இல்லை கடல் அலைகள் வந்தாலோ இந்த பைட்டோ பிளான்ட் அப்படின்ற உயிரினம் வந்து நீளமாக தெரிவிக்குதான். அந்த மாதிரி நீளமாக தெரிவிக்கும் போது தான் இந்த கடல் அலைகள் மின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இது வந்து ஒரு அற்புதமான காட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த பீச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாட் வாட்டர் பீச் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஹாட் வாட்டர் பீச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படலாம். இந்த பீச் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நியூசிலாண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பீச்சுக்கு மட்டும் 700,000 சுற்றுலாவாசிகள் வேற வந்துட்டு போயிட்டு இருக்காங்களாம். 700,000 சுற்றுலாவாசிகள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்களா, அப்படி என்ன இந்த பீச்சில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த பீச்சில் வந்து ஒரு இதமான வெப்பநிலை வந்து நிலவிட்டு இருக்கான். அந்த இதமான வெப்பநிலை தான் இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். குளிர்காலங்களில் இந்த பீச்சுக்கு வந்தால் ரொம்பவே அருமையாக இருக்குமா. இந்த பீச் வந்து குளிர்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குளிர்காலங்களில் இந்த மாதிரி இதமான வெப்பநிலையில இருக்கிறது மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே இங்க வந்து குளிர்காலங்கள்ல அதிகப்படியான சுற்றுலாவாசிகள் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அடுத்ததாக நம்ம எந்த பீச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஹுல்சர்லான் பீச் அப்படின்ற பீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பீச் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஐஸ்லாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் தெரிய வருது. இந்த பீச்சை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீச்சில் மிதக்கிற அந்த பனிப்பாறைகள் ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடலோரமாக கிடக்கிற அந்த ஐஸ் கியூப்ஸ் இன்னும் அழகாக இருக்குது. இதை பார்க்கறதுக்கே ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே இருக்க பீச் எல்லாத்த விட இந்த பீச்சை வந்து ரொம்ப அழகான பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெயில் நேரங்களில் இதில் இருக்க ஐஸ் கியூப்ஸ், இந்த கடற்கரையோரமாக இருக்க ஐஸ் கியூப்ஸ் வந்து அந்த வெயில் படும்போது ஒரு டைமண்ட் மாதிரி மின்னுது. அதனாலேயே இந்த பீச்சுக்கு டைமண்ட் பீச் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் நம்ம பூமியில் நிறையவே இருக்குது. அதனால தான் நம்ம பூமியே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய் பாய். நம்ம குட்டி தமிழா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.